இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தெளிவு பெறலாம் என்று சொன்னதை நம்பி பேராசிரியர் வீட்டுக்கு சென்ற ஒரு மாணவிக்கு மயக்க மருந்து கலந்த கிரேப் ஜூஸை கொடுத்து அந்த மாணவியை கட்டிலில் தூக்கி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் ஒரு பேராசிரியர் அதை பார்த்து இன்னொரு பேராசிரியர் அந்த மாணவியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் மூன்று முறை அந்த மாணவி பேராசிரியர்களால் கருக்கலைப்பும் செய்திருக்கிறார் தற்போது புகார் அளித்திருப்பதால் திருச்சியில் அந்த கல்லூரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது திருச்சியில் இயங்கி வரும் அந்த தனியார் கல்லூரியில் ஆங்கிலத்துறை மூத்த பேராசிரியர் ஒருவர் மாணவிகளுக்கு ஆங்கில மொழி பயிற்சி கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார் பயிற்சி வகுப்புகளில் தங்களுக்கு எந்த நேரமும் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் நேராக வீட்டுக்கே வந்து உங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பேராசிரியர் மாணவிகளிடம் ரொம்ப சகஜமாக பழகுவதால் அந்த மாணவிகளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அப்படிதான் அந்த மாணவி ஒருவர் அந்த பேராசிரியர் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்போது பாலத்தில் என்ன சந்தேகம் என்று கேட்டுக்கொண்டு அந்த மாணவிக்கு கிரேப் ஜூஸ் ஒன்று கொடுத்திருக்கிறார் சாதாரண கிரேப் ஜூஸ் தானே என்று நினைத்த அந்த மாணவி அதை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் அவர் மயங்கி விழுந்து விட்டார் மாணவி மயங்கியதும் அவரை கட்டிலில் தூக்கி போட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார் அந்த பேராசிரியர் அதன் பின்னர் மயக்கம் தெளிந்ததும் தன்னுடைய உடைகள் கலைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதன் பிறகு அவரிடம் பேசி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டி அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அன்று நடந்த சம்பவத்தை சொல்லியே அந்த மாணவியை மிரட்டி மிரட்டியே மேலும் பலமுறை முறை பலாத்காரம் செய்திருக்கிறார் அந்த பேராசிரியர் இந்த விஷயத்தை தெரிவித்துக் கொண்ட இன்னொரு இளம் பேராசிரியரும் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் மேலும் ஒரு கட்டத்தில் தானே திருமணம் செய்து கொள்வதாகவும் அந்த மாணவியிடம் சொல்லி ஏமாற்றி மேலும் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் அந்த பேராசிரியர் மூன்று தடவை கர்ப்பம் உண்டாகி அதன் பிறகு கருவையும் கலைத்திருக்கிறார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் இந்த நிலைமைக்கு காரணமான அந்த பேராசிரியர்களை சும்மா விடக்கூடாது என்று திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்து இது குறித்து புகார் அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் கல்லூரி முழுவதும் பரவி சக மாணவிகள் கடும் அதிர்ச்சி முதிர்ச்சியடைந்துள்ளனர் ஆனாலும் கூட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் தற்போது முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அந்த மாணவி புகார் அளித்திருக்கிறார் எல்லா ஸ்கூல் காலேஜ்லயும் இந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கே இன்னும் என்ன விடன்னு தெரியல ஆனா அதுக்குள்ள பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்